ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லலிதா ஆதிகேசவன் கிச்சன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸு. பிரண்டை பற்றி ரெண்டு டிப்பு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் வந்து நியூட்ரிஷன் டிப்பு, பிரண்டையில் இருக்கிற ஆரோக்கிய சக்தி பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவது டிப்பு, பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்துடலாம், நியூட்ரிஷன் டிப்பு. இப்போ இது வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் பிரண்டை, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் பிரண்டை வந்து உங்களுக்கு இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், நல்லா இதாக பிரண்டையோட தண்டு, இந்த மாதிரி நாறு, இது வந்து இலைகள் பாருங்கள். இதுதான் பிரண்டை செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது ரொம்ப ஹெல்த்தி, நிறைய கால்சியம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முட்டியில் இருக்கிற ஜாயின்ஸ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே ஜாயிண்ட் இப்படி தான் இருக்கும், நம்ம நீ ஜாயிண்ட்டு ஷேப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து முட்டி வலி உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா முட்டி வலி குணமாகும். உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது, ரெடியூஸ் பண்ணிவிடும் கொலஸ்ட்ராலு. உடல் எடை வந்து நல்லா குறையும். இது வந்து துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். பிரண்டை துவையல் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து க்ளீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து க்ளீனிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது இந்த பிரண்டை வந்து உடலில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிட்டு உடம்பு சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இது வந்து சரியாக க்ளீன் பண்ணலனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ துவையலுக்கு வந்து வதக்கி அரைப்போம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரியாக க்ளீன் பண்ணலனா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு வாமிட் வரும். ஸோ அதனால் இப்போ இந்த க்ளீனிங் மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ளீனிங்கில் ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் நீக்கிடலாம். பிரண்டை இலையை வந்து அது சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த இலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்காக நான் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இதில் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. அடுத்தது ஒரு கத்தி வச்சுட்டு முனையில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நார், நம்ம வாழைத்தண்டு நார்லாம் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணும்போதே நார் வருது பாருங்கள் உங்களுக்கு சைடில். அந்த நார் கட் பண்ண உடனே நார் வந்து சைடில் இதுமாரி பிச்சு எடுத்துக்கணும். துண்டு துண்டாக கட் பண்ணி இப்போ இந்த பவுலில் போட்டிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி இது வந்து நார் எடுத்தது. ஸோ எடுக்கும்போது சின்ன சின்ன பீஸாக நாரை நீக்கிட்டு நம்ம இதில் இந்த பவுலில் போட்டுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக உடச்சி உடச்சி நைஃப்பில் ஸ்மால் பீஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நார் நீக்கிடணும். அந்த நாலு பக்கமும் உங்களுக்கு நார் இருக்கும் அந்த பீஸு சுற்றி. ஸோ அந்த நாரை வந்து நீக்கிடணும். மெயினாக அந்த நார் தான் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் உருவாக்கும், அதுதான் ஜீரணமாகாது. ஸோ இந்தமாரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்தமாரி பவுலில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் பிகினர்ஸ்க்காக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. பிரண்டை க்ளீனிங் தான் நிறைய பேர் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ அடுத்தது ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதேமாரி இலைகள்லாம் நீக்கிடலாம். அடுத்தது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த நார் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி நார் தனியாக வரும், இந்தமாரி நார் தனியாக வரும். இது வந்து பீஸு. இந்தமாரி உடச்சி அந்த நாரை நீக்கிட்டு வெறும் அந்த பீஸ் மட்டும் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுமாரி நீக்கியாச்சு பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எடுக்கும்போதே அந்த வாழைத்தண்டு நார் மாதிரி வரும் உங்களுக்கு. சில பேருக்கு கையில் இது க்ளீன் பண்ணும்போது நமச்சல் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ பழக்கமானதுனால நம்ம அப்படியே கையில் பண்ணுறோம். புதுசாக செய்கிறவங்க வந்து க்ளவுஸ் அணிஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா கையில் வந்து அரிப்பு ஏற்படாது. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன், க்ளீன் பண்ணியாச்சு பிரண்டை. இந்தமாரி நாரெல்லாம் நீக்கினது ஜஸ்ட்டு கட் பண்ணி பீசஸாக இருக்குது.
இந்த மாதிரி இது ரிமைனிங்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இதை வதக்கி துவையெல்லாம் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.